ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதம் செப்டம்பர் 19ஆம் தேதி நம்ம சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் மேட்ச் ஆனது ஆரம்பிக்குது. இந்த டெஸ்ட் மேட்ச்ல ரோஹித் தலைமையில விளையாட போற நம்ம இந்திய அணி நம்ம சென்னை வந்து அவங்களுடைய பிராக்டிஸ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு முன்னாடி நம்ம இந்தியன் டீமோட கோச்சா ராகுல் டிராவிட் தான் இருந்து வந்தாரு. ஆனா இப்போ நம்ம இந்தியன் டீமுடைய புது கோச்சா கௌதம் கம்பீர் கிளம்பிறங்கி இருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு புது பவுலிங் கோச்சும் கிடைச்சிருக்காரு. அது வேற யாரும் கிடையாது, மார்னே மோர்க்கல் தான். இப்படி நம்ம சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல நடக்கிற இந்த டெஸ்ட் மேட்ச் ஆனது பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 19ஆம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இந்த டெஸ்ட் மேட்சுக்கான டிக்கெட்ஸ் insider.in அப்படின்ற இணையதளத்துல அவைலபிளா இருக்கு. நீங்க போய் புக் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் போய் புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட்டுடைய ஸ்டார்டிங் ப்ரைசஸ் 1000 ரூபீஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு முன்னாடி 2019ஆம் ஆண்டு மாதிரி வங்கதேசம் அணி நம்ம இந்திய நாட்டுல ஒரு டூர் ஒன்று மேற்கொண்டாங்க. அந்த டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம இந்தியன் டீம் 2-0 அப்படின்னு வின் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த முறையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா T20 உலக கோப்பையை வின் பண்ணதுல இருந்தே நம்ம இந்தியன் டீம் ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. பங்களாதேஷ் அணி அவங்க மேற்கொண்டு இருக்கும் இந்த இந்தியன் டூர்ல 2 டெஸ்ட் மேட்சஸையும் 3 20-20 மேட்சஸையும் விளையாடுறாங்க. இதுல முதல் டெஸ்ட் மேட்ச் ஆனது நம்ம சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. 2வது டெஸ்ட் மேட்ச் ஆனது கான்பூர்ல நடக்கவிருக்கு. இந்த டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரவிருக்கும் 2020 மேட்சஸ் இன்னைக்கு எங்க நடக்குது அப்படின்ற தகவலை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல நடந்த ஐபிஎல் மேட்சஸ்க்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பி தள்ளியிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஸ்டேடியம்ல போய் ஒரு மேட்சாவது நான் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஒரு சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெஸ்ட் மேட்ச் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு பரபரப்பா டிக்கெட் புக்கிங் ஆனது நடக்காது, பட் ஸ்டில் ஜாம் பேக்கடா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி சென்னையிலிருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.